வணக்கம் டான், மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். யாழ்ப்பாணம் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவரை சந்தித்துள்ளனர். இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட மீனவ சங்க பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவரை சந்தித்துள்ளனர். யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன தலைவர் அனராசா மற்றும் உப தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகியோர் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதுவர் ஆலயத்தில் இன்று இந்திய துணை தூதுவரை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இதன்போது இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் உள்ளிட்ட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக யாழ்ப்பாண மாவட்ட கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சம்மேளன தலைவர் அன்னராசா குறிப்பிட்டார். யாழ் மாவட்ட மீனவர்கள் கடந்த பல வருடங்களாக இந்திய மீனவர்களினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு அத்துமீறிய சட்டவிரோத கடத்தொழிலினால் எங்களுடைய மீனவ பரம்பலிலே பாரிய மாற்றமும், மீனவர் சமூகத்தில் மீனவர் கூலி தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலையில் எங்களுடைய குடிப்பரம்பல் குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாகவும் நீண்ட பல நாட்களாக இந்திய மீனவர்களின் வருகைக்கு எதிராக பல போராட்டங்கள் நடைபெற்றும் தற்பொழுதும் இந்திய மீனவர்களின் வருகை பருத்தித்துறை பிரதேசம், நெடுந்தீவு பிரதேசங்களில் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வருகையை கட்டுப்படுத்துமாறும் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இந்திய துணை தூதர் அவர்களை சந்தித்து முற்றுமுழுதாக அந்த 2500 தமிழ்நாட்டு படகுகளுக்கும் யாழ் மாவட்ட வடக்கு மீனவர்களுக்கும் உரிய பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும். இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கோ அல்லது தமிழ்நாட்டுக்கு எதிரான பிரச்சனையாக கருத வேணாம் என்ற ஒரு எங்களுடைய கருத்தையும் நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதேபோன்று நாங்கள் பல கோடி ரூபாய் சொத்துக்களை இழந்திருக்கின்றோம். எங்களுடைய கடத்தொழில் அமைச்சு 500 கோடி ரூபாய்க்கு மேல் இந்திய அரசாங்கத்தில் நஷ்டஈடு கோரியிருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் யாழ் மாவட்ட மீனவர்கள் கூட்டுறவு சங்க சமாசங்கள் சம்மேளனத்தை பிரதிநிதிப்படுத்தி எங்களுக்கு குறிப்பிட்ட தொகையை அன்னளவாக 400 மில்லியன் ரூபாவை எங்களுடைய கடற்றொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்காக வழங்குமாறும் அதற்குரிய திட்ட முன்மொழிவை நாங்கள் தயாரித்து கடந்த வாரம் அமைச்சர் சந்தித்து கடந்த புதன்கிழமை கையளித்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இந்திய துணை தூதரகத்திலே துணை தூதரகர்களிடம் இதை கையளித்திருக்கின்றோம். எங்களுடைய மீனவர்களுடன் வாழ்வாதாரத்தை அதிகரிக்கவும், மீனவ குடிப்பரம்பலை அதிகரிக்கவும், சங்க சமாச சம்மேளனங்களின் செயல்பாட்டை மேற்கொண்டு வரும் இந்த 400 மில்லியன் ரூபாய் உதவியை நாங்கள் எங்களுடைய கடற்றொழிலாளர்களுக்கு மானியமாகவும் சுழற்சி முறையிலுமே வழங்குவதற்கு, அதாவது குறிப்பாக வலைகளாக வழங்குவதற்கு கோரியிருக்கின்றோம். நீண்ட பல வருடங்களுக்கு பின்பு ஒரு இலங்கையிலே இருக்கின்ற துணை தூதர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று நேரடியாக மீனவர் பிரச்சினையை கையில் எடுத்திருப்பதும் அங்கு பேசியிருப்பதும் எங்களுக்கு எதிர்காலம் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்கள் மனதிலே தொழிற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த முயற்சியை நீங்கள் கையில் எடுத்து எங்களுடைய இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு ஒரு தீர்வினை பெற்றுத்தர வேண்டும். இந்தியாவிலே இருந்து தடை செய்யப்பட்ட சட்டவிரோத தொழில்களை நிறுத்த வேண்டும் என்றும், அதேபோன்று கோட்டைப்பட்டினம் பகுதிகளில் இருந்து வரும் இந்திய சட்டவிரோத அத்துமீறல் தொழிலாளர்கள் எமது கடல் பரப்பில் 5 நாட்கள் தங்கி நின்று தொழில் புரிகிறார்கள். அங்கு 5 நாட்கள் தங்கி நின்று தொழில் புரிவதையும் நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் மீனவ சமூகம் சார்பாக கோரியிருக்கின்றோம். இந்திய இலங்கை அரசாங்கங்களை நாங்கள் மன்றாட்டமாக கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுக்குரிய தீர்வினை நீங்கள் விரைவாக பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். நாட்டு மக்கள் வீடுகளுக்குள் இருக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபிசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் இந்த அரசாங்கம் நாட்டு மக்கள் வீடுகளுக்குள் இருக்க முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக் அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனதாவை கேஸ் சிலிண்டரா கே வாட்டே தூவனும் இவகையும் ஒத்த வாட்டே தூவனும் ஜாதிக ஆராட்சாவை கென மிச்சர் பம்போரிகாப்பு ராஜ்யத்தை ஐ சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தை கொண்டு வந்ததுடன் தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக கூறி இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. இவ்வாறு கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் நாட்டு மக்களை வீடுகளுக்குள் இருக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது. வீடுகளுக்குள் எரிவாயு சிலிண்டரை வைத்துக் கொள்ள முடியாத மக்கள் எரிவாயு சிலிண்டரை தூக்கிக் கொண்டு வீட்டு வளாகத்தில்
சுற்றியும் வீட்டு தோட்டங்களை சுற்றியும் ஓடுகின்றார்கள். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கூறிக்கொண்டிருக்கும் அரசாங்கத்துக்கு மக்களை பாதுகாக்க முடியாமல் போயுள்ளது. கார்னல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை கூறியது போல அப்பாவி மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிவிட்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அந்த பாவத்தை தற்போது அனுபவிக்கின்றது. உயிரத்தி ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்கள் சுமார் 260 மேற்பட்டவர்களின் ரத்தத்தினாலேயே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. அந்த பாவத்தையே தற்போது எதிர்கொள்கின்றது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த குறுகிய காலத்துக்குள் அரசு வருமானத்தை 600 பில்லியனாக குறைத்துக் கொண்டார்கள். அந்த பிரதிபலனையே அரசாங்கம் தற்போது எதிர்கொள்கின்றது. இதன் காரணமாக அரசாங்கத்தின் வருமானம் சடுதியாக குறைந்தது. செலவினங்கள் 2 மடங்காக அதிகரித்துள்ளன. எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பு சம்பவங்களுக்கு கடந்த அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. இந்த விடயத்தில் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதால் மக்களை இந்த அரசாங்கம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. சகல விடயங்களிலும் மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது இந்த அரசாங்கம் அதற்கான பொறுப்பை கடந்த அரசாங்கத்தின் மீது திணித்து விடுகின்றது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு பின்னர் ஏற்படுத்திக் கொண்ட பிரச்சனைகள் கடந்த அரசாங்கம் உருவாக்கிய பிரச்சனைகளா? தற்போதைய அரசாங்கத்தின் வருமானத்தை கடந்த அரசாங்கமாக குறைத்தது. லங்கா இத்தியாச வடிம ராஜ்யாதாயம் 2018 பில்லியன் 1980 ஏக 2021 வசர வேண்டி பில்லியன் வவுனியா செட்டியூர் குளம் நேற்று மாலை உடைப்பிடித்துள்ளது. வவுனியா ஓமந்தை கமநல சேவைகள் நிலையத்திற்கு உட்பட்ட செட்டியூர் குளம் நேற்று மாலை உடைப்பிடித்துள்ளது. மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்தமையால் நீண்ட காலமாக புறமிக்கப்படாத குளம் உடைப்பட்டதாக விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். சுமார் 50 ஏக்கரில் குளத்தை நம்பி விவசாயம் செய்யப்படும் நிலையில் குளம் உடைப்படுத்தமை விவசாயத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கமக்காரர் அமைப்பின் நிதியிலிருந்து உடைப்படுத்த பகுதியை செப்பனிடுவதாக குறிப்பிடும் விவசாயிகள் குளத்தில் வேறு பகுதிகளிலும் உடைப்படுத்தும் நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் ராணுவத்தினரும் சென்று குளம் செப்பனிடல் பணியை பார்வையிட்டனர். வவுனியாவில் எய்ட்ஸ் நோயாளிகளாக இள வயதினர் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ அதிகாரி கே சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் கடந்த 18 வருட கால பகுதியில் 29 பேர் எய்ட்ஸ் நோயாளிகளாக இனம் காணப்பட்டுள்ளதாகவும் இள வயதினரே அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வவுனியா மாவட்ட பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு வேலை திட்ட பொறுப்பு மருத்துவ அதிகாரி கூனா சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இன்று வவுனியாவில் எய்ட்ஸ் நோய் தொடர்பாக கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். உலக எய்ட்ஸ் தினம் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி நாங்கள் மீள மக்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். இந்த முறை அந்த துணைப்பொருள் வந்து சமத்துவமின்மையை ஒழிப்போம், எய்ட்ஸை ஒழிப்போம், பெருந்தொற்றை ஒழிப்போம். இதுதான் இந்த முறைக்குரிய துணைப்பொருள். இலங்கையை பொறுத்தளவில் இந்த 2021 இரண்டாம் காலாண்டு வரைக்கும் மொத்தமாக 4142 எச்ஐவி நோயாளி எச்ஐவி தொற்றுள்ளவர் வந்து இனங்காணப்பட்டிருக்கோம். அதே நேரம் நாங்கள் மொத்தமாக 10,57,000 பேருக்கு ரத்த பரிசோதனை செய்திருக்கிறோம். அதே நேரம் அந்த அதாவது எங்களை டெஸ்ட் ஒன்றும் செய்யாம ஒருவித அறிகுறியும் இல்லாம சமூகத்தில் கிட்டத்தட்ட 3,700 பேர் இருக்கிறோம். இவர்களால் தான் அந்த எச்ஐவி நோய் பரவக்கூடிய வாய்ப்பு உள்ளது. வவுனியா மாவட்டத்தை நோக்கினா 2020 நாங்கள் 4,816 பேருக்கு எச்ஐவி டெஸ்ட் செய்திருக்கிறோம், பரிசோதனை செய்திருக்கிறோம். 2021 இன்று வரைக்கும் 3,700 பேருக்கு செய்திருக்கிறோம். இதுல 2021 ஒரு ஆளும் 20 ஒரு ஆளும் நாங்கள் 2 பேர் தான் இனங்காணப்பட்டிருக்கோம். அந்த இனங்காணப்பட்ட குறைவுக்கு காரணம் வந்து தற்போதைய கோவிட் நிலைமையும் ஒரு காரணம் என்ன சொன்னா மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வார பிரச்சனை, நாங்கள் ஃபீல்ட்ல போய் செய்கிற பிரச்சனை இருக்கிறபடியா அப்படி நாங்கள் செய்தோன்னு இருக்கிறோம். 2021 எங்களுக்கு ஒரு எச்ஐவி நோயாளிகளால் கிட்டத்தில் இருந்துட்டார். அவர் வந்து வெளிநாட்டிலிருந்து ஒரு வந்த ஒரு ஆண்டு தொட்டினர் வந்து வெளிநாட்டில் ஒரு விபச்சாரம் மூலமா தொட்டப்பட்ட ஒன்று. யாழ்ப்பாணம் மாநகர சபை அமர்வு இன்று செங்கோலுடன் இடம்பெற்றது. வரலாற்றில் முதல் தடவையாக யாழ்ப்பாணம் மாநகர சபை அமர்வு முதல்வர் வீணா மணிவண்ணன் தலைமையில் இன்று செங்கோலுடன் இடம்பெற்றது. மாநகர முதல்வரின் வேண்டுகோளுக்கு அமைய அண்மையில் இறைப்பதம் அடைந்த நல்லூர் கந்துசாமி தேவஸ்தானத்தின் 10வது நிர்வாக அதிகாரி குகஸ்ரீ குமாரதாச மாபாண முதலியாரின் நினைவாக நல்லூர் கந்துசாமி தேவஸ்தானம் யாழ்ப்பாணம் மாநகர சபைக்கு செங்கோல் ஒன்றை வழங்கியது.
இந்த நிலையில் நல்லூர் கந்துசாமி தேவஸ்தானத்தின் 11வது நிர்வாக அதிகாரி குமரே சயந்தன குமாரதாஸ் மாப்பான முதலியாரின் வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட செங்கோலுடன் வரலாற்றில் முதல் தடவையாக இன்றைய மாநகர சபை அமர்வு இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மழை காரணமாக 110 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான அடைமழை காரணமாக 110 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் கானா விமலநாதன் தெரிவித்துள்ளார். அடைமழை காரணமாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஒட்டி சூட்டான் துணுக்காய் மாந்தை கிழக்கு வெளியோய ஆகிய பிரதேச பிரிவுகளை உள்ளடக்கிய வகையில் 110 குடும்பங்களைச் சேர்ந்த 326 பேர் வெள்ளத்தினால் பகுதியளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். 23 சிறிய குளங்களும் 15 இடைத்தர நீர்ப்பாசன குளங்கள் வான் பாய்ந்து வருவதாகவும் மாவட்ட செயலாளர் கானா விமலநாதன் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற கனத்த மழை சம்பந்தமாக எங்களுக்கு கிடைத்த கனத்த முகாமைத்துவ தகவலின்படி கிட்டத்தட்ட 110 குடும்பங்களைச் சேர்ந்த 326 பேர் நபர்கள் பாதிக்கப்படைந்திருக்கின்றார்கள். அதில் 23 குடும்பங்களைச் சேர்ந்த 66 நபர்கள் அவர்களது சொந்த உறவினர் வீடுகளில் தங்கியிருக்கின்றார்கள். அதேபோல் தற்போதைய மழை காரணமாக 23 மைனர் டேங்க் அதாவது சிறு நீர்ப்பாசன குளங்களும் அதேபோல் 15 நடுத்தர மீடியம் டேங்க் குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைய நிலையில் வெயில் நிலை காணப்படுகின்றது. எந்த விதமான மழைக்குரிய அறிகுறி இதுவரை காணப்படாத நிலையில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் மக்கள் அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் அவர்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். 2022 உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் தற்போது நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் 2022 ஆண்டிலிருந்து 3 வருடங்களுக்கு முழு நாட்டிலும் உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் அரந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அயவாய சம்பந்த யோஜனாவத்தைக்கல பக்ஸ் பக்ஸ் ராதாஸ் இக்கல விவாத அனாவஸ்தாவுக்கு அப்படி உற்பத்தி பொருளாதாரம் என்று வரும்போது உற்பத்தி பெருந்தோட்டத்துறை, உற்பத்தி விவசாயம், உற்பத்தி தொழிற்துறை ஏற்றுமதியை இலக்காக கொண்டு ஏற்றுமதி பொருளாதாரத்தை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஏற்றுமதி பொருளாதாரத்தை இலக்காக கொண்டு இலக்கு நோக்கிய பயணத்தை முன்னெடுக்க உள்ளதுடன் நாடு தற்போது எதிர்கொண்டுள்ள சகல நெருக்கடிகளுக்கும் தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்க உள்ளோம். அரசாங்கம் என்ற முறையில் மக்களின் பக்கம் நின்று சிந்தித்து மக்களுக்கு தேவைப்படுகின்ற விடயங்களை பெற்றுக் கொடுப்பதற்காக நாட்டை பலப்படுத்துவது அவசியமாக உள்ளது. நாட்டை பொருளாதார ரீதியில் பலப்படுத்த வேண்டியது அவசியமானதாகும். நாடு என்ற முறையில் உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டே 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. இலக்கு நோக்கிய வேலை திட்டத்தில் நாட்டை அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்வதே எமது எதிர்பார்ப்பு. ஒரு நாடாக நாம் உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும். தேயிலை, தெங்கு, ரப்பர் மற்றும் ஏனைய பொருட்களின் மூலம் நம் நாட்டில் உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்துவது நம்பிக்கை. கொரோனா பாதிப்புக்கு மத்தியிலும் ஏற்றுமதி வருவாய் அதிகரித்துள்ளது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தபோது ரப்பரின் விலை மிகவும் குறைவாக காணப்பட்டது. அதற்கு பின்பு ரப்பரின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததன் பின்பு சுபிட்சமான நோக்கம் கொள்கை திட்டத்தில் உற்பத்தி பொருளாதாரத்தை பலப்படுத்துவதே இலக்காக காணப்பட்டது. எனவே எமக்கு இது சார்ந்த விடயங்களில் பணியாற்றுவதற்காக 2 வருடங்கள் தேவைப்பட்டன. வரவு செலவு திட்டத்துடன் கிடைக்கும் பலத்துடன் எதிர்வரும் 3 வருடங்களுக்கு இந்த அரசாங்கம் ஜனாதிபதியின் வேலை திட்டங்களை பலப்படுத்துவதற்கே எதிர்பார்த்துள்ளது. உலக பெருந்தொற்று என்பது ஒருவரும் எதிர்பார்த்த ஒன்றல்ல. தென்னாப்பிரிக்காவில் புதிய தொற்று பரவி வருகின்றது. புதிய தொற்றினால் இதுவரை ஒருவரும் உயிரிழக்கவில்லை. எனினும் அந்த தொற்று மிக வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. எனவே இந்த தொற்றில் இருந்து எமது மக்களை பாதுகாக்க வேண்டியுள்ளது. அரசாங்கம் என்ற வகையில் 98% மாணவர்களுக்கு முதலாவது தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. ஹோசிகரண்டு யாமத்தியர் பிரஷ்னாதி.
මම හිතනවා මේ ජනතාව රටේ ජනතාව බුද්ධිමත් ජනතාවට ඇත්ත කතාව කියලා ජනතාව யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபை வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் 2022 வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்கு உட்பட்ட வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் 2022 வரவு செலவு திட்டம் தவிசாளர் சோவண்ணா சுகிர்தனால் இன்று சபையில் முன்வைக்கப்பட்டது. 39 உறுப்பினர்கள் உள்ள வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் இன்று பங்கேற்ற 29 உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்துக்கு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர். இன்றைய சபை அமர்வில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 7 உறுப்பினர்களும் தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களும் கலந்து கொள்ளவில்லை. இதேவழி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் புதிய உறுப்பினர் ஒருவரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை. வலிகாமம் வடக்கு பிரதேச சபையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 17 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 8 உறுப்பினர்களும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 6 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 3 உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலா 2 உறுப்பினர்களும் அங்கம் வகிக்கின்றனர். யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை நகர சபை வரவு செலவு திட்டம் 2 தடவையாகவும் தோல்வியடைந்துள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை நகர சபையின் 2022 வரவு செலவு திட்டம் 2 தடவையாகவும் ஒரு வாக்கினால் தோல்வியடைந்துள்ளது. கடந்த முறை இடம்பெற்ற கூட்டத்தில் ஒரு வாக்கினால் வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருந்தது. நகரசபை சட்ட திட்டங்களுக்கமைய 2 தடவையாக வரவு செலவு திட்டத்தை தலைவர் செல்வேந்திரா இன்று சமர்ப்பித்த போது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. வாக்களிப்பின் போது முன்னரை போல எதிராக 9 வாக்குகளும் ஆதரவாக 8 வாக்குகளும் கிடைத்தன. இதனால் ஒரு வாக்கினால் வரவு செலவு திட்டம் மீண்டும் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. அதனால் சபைக்கு புதிய தலைவர் உபதலைவர் தெரிவு செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் ஒருவர் சுயேட்சை குழு பக்கம் சேர்ந்து கொண்டதால் சுயேட்சை குழு ஆட்சியை அமைத்திருந்தது. இந்த சுயேட்சை குழு கொண்டுவந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பக்கம் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் எதிர்த்து வாக்களித்ததால் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தது. அதேவேளை நேற்றைய கூட்டத்திலும் ஒரு வாக்கினால் சுயேட்சை குழுவின் வரவு செலவு திட்டம் தோல்வியடைந்தது. வாக்கெடுப்பின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 7 உறுப்பினர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் 2 உறுப்பினர்களும் என 9 பேர் ஒரு அணியாகவும் சுயேட்சை குழு 4 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 2 உறுப்பினர்களும் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலா 1 உறுப்பினர்களும் என 8 பேர் ஒரு அணியாகவும் வாக்கெடுப்பில் பங்கேற்றனர். இந்த நிலையில் வரவு செலவு திட்டம் 2 தடவையாகவும் ஒரு வாக்கினால் தோல்வியடைந்துள்ளது. பட்னா டீ நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளது. முன்னணி நிறுவனமான ஃபட்னா டீ கடந்த 23 தேதி இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக வளாகத்தில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பதில் உபவேந்தர் பைத்தியர் PGCS போவத்த மற்றும் ஃபட்னா நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சமேந்திர சோமத்துங்க ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தனியார் மற்றும் அரசு துறைகளுக்கு இடையில் பரஸ்பர கூட்டாண்மையின் பொருளாதார மற்றும் சமூக நன்மைகளை இலங்கை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதை இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டமைக்கான பிரதான காரணமாகும். ஃபட்னாவுடனான விளம்பரங்கள் மற்றும் துணை நிறுவனங்களுடன் புதுப்பித்த முடிவுகளை பெற்று சந்தையில் தயாரிப்புகளை வழங்க ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது. குறித்த புரிந்துணர்வு உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதற்கு தனியார் மற்றும் அரசு துறைக்கு இடையில் அந்யோன்ய உறவுகளை மேம்படுத்துவதே பிரதான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டது. பொருளாதார மற்றும் சமூக நலன்களை இலங்கை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தல் முக்கிய குறிக்கோளாக கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது ஃபட்னா நிறுவனம் கூறுகையில் புரிந்துணர்வு உடன்படிக்கையின் அடிப்படையில் பல்கலைக்கழக மாணவர்கள் பரிசோதனை மற்றும் முயற்சிகளின் ஊடாக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளுக்கு வர்த்தக ரீதியான அங்கீகாரத்தை வழங்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கின்றமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு செய்துள்ளது.
நாடாவிய ரீதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கும் சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு தெரிவித்து ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தர நிர்ணய கட்டளைகள் நிறுவனத்தில் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஹெக்டர் அப்புஹாமி, முஜிபுர் ரஹ்மான், வேலுகுமார், ஜே சி அளவத் வல, திலிப் வேதாராய்ச்சி உள்ளிட்ட குழுவினரை இன்றைய தினம் நுகர்வோர் அதிகார சபைக்கு சென்றிருந்தனர். இந்நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் முறைப்பாடு அளித்தமையை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே சி அளவத்துவல தெரிவிக்கையில், மேரட்டே ஜனகானேங் சீட்ட ஹத்தலியா மே கேஸ் பரிபோஜனை கருணாங்கில் 140% எரிவாயுவை பயன்படுத்துகின்றனர். இவர்களுடைய வாழ்க்கை அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. நேற்றைய தினத்தில் மாத்திரம் 11 இடங்களில் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்துள்ளன. ஆகவே தற்போது நாட்டு மக்கள் பயன்படுத்தும் எரிவாயு தொடர்பில் விரிவான பரிசோதனை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜனதாவுக்கு ஜீவித சம்பந்தம் ராணுவத்தினரால் கொழும்பில் நடமாடும் தடுப்பூசி சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய COVID-19 வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவின் கண்காணிப்பின் கீழ் தடுப்பூசி ஏற்றும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இன்றைய தினம் 60 வயதிற்கும் மேற்பட்டோருக்கும் அங்கவீனம் அடைந்தவர்கள் தடுப்பூசி ஏற்றும் நடமாடும் மருத்துவ சேவை ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு 3வது பூஸ்டர் தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையும் நடமாடும் சேவையினூடாக இடம்பெற்றது. அதே போன்று 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசி. யாழ்ப்பாணம் வேளாண்மை பிரதேச சபை வரவு செலவு திட்ட கூட்டத்திற்கான திகதி மாற்றப்பட்டமை தொடர்பில் உறுப்பினர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபை வரவு செலவு திட்டக் கூட்டம் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு திகதி மாற்றம் செய்யப்பட்டமையினால் உறுப்பினர்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். வேலனை பிரதேச சபையின் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு கூட்டம் இன்று பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறும் என கடந்த 26ஆம் தேதி கடிதம் மூலம் உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் இன்று நடைபெற இருந்த விசிற கூட்டமானது தவிர்க்க முடியாத காரணத்தினால் தவிசாளரினால் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த கூட்டம் எதிர்வரும் 3ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக உறுப்பினர்களுக்கு தந்தி மூலம் இன்று காலை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று அனுப்பப்பட்ட தந்தி இன்று பிற்பகல் வரை தமது கரங்களுக்கு கிடைக்கவில்லை என உறுப்பினர்கள் சிலர் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஆளுகைக்குட்பட்ட வேலனை பிரதேச சபையின் 2022 வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அதன் காரணமாகத்தான் கூட்டத்தை நடத்தாது இழுத்தடிப்பு செய்யப்படுவதாகவும் உறுப்பினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இன்றைய தினம் சபை அமர்வுக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் 8 உறுப்பினர்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலா 1 உறுப்பினர் என 10 உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தனர். அதேவேளை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 6 உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 2 உறுப்பினர்களும் தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலா 1 உறுப்பினர் என 10 உறுப்பினர்கள் வருகை தரவில்லை. 20 உறுப்பினர்களை கொண்ட வேலனை பிரதேச சபையில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு சார்பாக 8 உறுப்பினர்களும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக 6 உறுப்பினர்களும் பொதுஜன பெரமுனர் சார்பில் 2 உறுப்பினர்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஐக்கிய தேசிய கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் சுதந்திர கட்சி சார்பாக தலா 1 உறுப்பினர்களும் அங்கம் வகித்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.